உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம். வாங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ், தொடர்புக்கு 7667008999. மதிமுகம் தொலைக்காட்சி வாயிலாக எங்களை வாழ வைக்கிற நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கங்க. நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட். முதல் செக்மெண்ட் கரவேட்டி, நம்ம நாட்டில் நடக்கிற அரசியல்கள், அலப்பறைகள், அட்ராசிட்டிகளை பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ரெண்டாவது செக்மெண்ட் நெட்டில் ஹிட்டு, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான நியூஸு, ட்ரெண்டிங்காக இருந்த ஆட்களை பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். மூணாவது செக்மெண்ட் சே என்ன மனுஷையா, அதாவது நம்ம ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி, கண்களை கலங்க வைக்கிற மாதிரி சம்பவங்களை பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வயாடி வாட்ச்மேன், இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் கரவேட்டி. பெரியோகே தாய்மாகே, இதுக்கு எதுக்கு வெள்ளைங்கிலே மாலை? இன்னைக்கு நம்ம கரவேட்டில ஃபர்ஸ்ட் நியூஸ், செகண்ட் நியூஸ், ஏன் லாஸ்ட் நியூஸ் கூட ஒரே ஒருத்தரை பத்தி தான், ரவி, ரம்மி ரவி அவர்களை பத்தி தான். அதாங்க போன வாரம் தலைவர் என்ன பண்ணாரு, தமிழ்நாடுலாம் சொல்லாதீங்க, தமிழகம் சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்லேருந்து சோசியல் மீடியா யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வச்சு செய்யும் செஞ்சாங்க. ஆனால் அண்ணனுக்கு அந்த செருப்படி பத்தலையாமா, என்ன இவ்வளோ கம்மியாக செருப்பாக அடிக்கிறீங்க, எனக்கு பத்தலை நிறைய அடிங்க அப்படின்னு இந்த வாரம் நம்ம ரம்மி ரவி அத்து மீறி எல்லாம் மீறி ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல. அதாவது என்னன்னா, தமிழ்நாடு அரசு கொடுத்த உரையை தமிழ்நாட்டு ஆளுநர் படிக்காமல், எப்படி தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாடு கொடுத்த உரையை படிக்காமல் அவராக சில விஷயங்களை படிப்பாராமா, அதாவது அதில் என்னன்னா, எனக்கு இந்த வார்த்தை தான் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதெல்லாம் நான் பேச படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதில் இருந்த வார்த்தைகள்லாம் என்னென்னா, சமத்துவம், திராவிட மாடல், சமூக நீதி, இதெல்லாம் தாண்டி முக்கியமாக இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீட் தேர்வு ஏழை மாணவர்களை வதைக்குது, அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருந்துச்சு. அதை சார் எப்படி படிச்சிருக்காரு அப்படின்னா, நீட் தேர்வு மத்திய அரசின் முடிவு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கார். ஆமாம், எப்படிங்க இந்த வார்த்தையெல்லாம் ஒரு சங்கியால் படிக்க முடியும், சங்கடமாக இருக்குமா இல்லையா, இதே ஒரு கோமாதா கோமியம் அப்படின்னு தான் அண்ணனுக்கு படிக்க குழுகுழுன்னு இருந்திருக்கும். தமிழ்நாட்டோட முதல் சங்கி வேறு, எப்படின்னா நீங்கள் வடநாட்டிலேருந்து வந்து இங்கே இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் சும்மா இருப்போம்மா, நாங்கள்லாம் அப்போவே அப்படி, இப்போ தான் கேட்க வேணும். அதுக்கு ரிப்ளை ஒன்று பண்ணார் பாங்க நம்ம தமிழக முதல்வர், அதாவது ஆளுநர் படித்ததை நாங்கள் புறக்கணிக்கிறோம், அண்ணே செல்லாது செல்லாது, அண்ணே உன் வருஷத்துக்கு படிச்சுட்டு போவ, நான் கேட்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்புடின்னு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்களும் ஆரம்பத்தில் ரொம்ப நார்மலாக தான் இருந்தார், ஆனால் நம்மளை எதிர்த்து பேசுறாங்க, என்ன பேசுறாங்க தெரியலையே, சரி இரு கேட்போம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆஃபீஸர்கிட்ட இது என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க அவர் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அண்ணன் பதறிட்டாப்புல, ஆகா சுனா பானா முதலுக்கே ஆபத்தாகுதே, என்ன பண்ணுறது, எப்படி சுத்து போட்டு அடிப்பாங்க, ஆட்டத்தை கலப்போம் அப்படின்ட்டு உடனே டென்ஷன் ஆகிட்டா இருப்பாம்மா, ஏ நீ ஏ அப்படின்னு அங்கங்கே வாவோ அப்படின்னு ஆஃபீஸெல்லாம் கூப்பிட்டு அண்ணன் பட்டுன்னு கிளம்பி பொட்டுன்னு போயிட்டாப்புல. காரணம் இவங்க எதாவது சிக்கனாக செஞ்சுருவாங்க அப்படின்னு பொழைக்க தெரிஞ்ச பையன் உடனே வெளிநடப்பு செஞ்சு ஓடி போயிட்டாப்புல. எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு ஆளுநர் பக்கத்தில் ஓடிட்டு இருக்க, திமுக பங்காளி கட்சிகள் சும்மா இருப்பாங்களா, விசிகா கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்து வெளியே போட ஐகராஸ்கள் அப்படின்னு தான் சொல்லலை, ஆனால் அதே டோன்ல வெளியே போ வெளியே போ அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சுங்க, அதாவது ஆளுநர் இப்படி கிராஸ் ஆகி போகும்போது முதல் ஒரு லுக் விட்டார் பாருங்க, தனண்ணா தனண்ணா அப்படின்னு கேப் போட்டு கண்ணாடி போட்டு செயினை போட்டு தக்கலை போட்டிருக்கான் தலைவருக்கு. இந்த நேரத்தில் ஒரு மீம் ஒன்று செம்ம வைரல் ஆச்சுங்க, அந்த மீம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதாவது தலைவர் கலைஞர் ஃபோட்டோவை போட்டு நான் வச்சு செய்வேன் ஆனால் என் மகனோ வர வச்சு செய்வான் அப்படின்னு மீம் தான். நம்பால் ஏதோ கோவப்பட்டு மாசா பண்ணுறனே ஏதோ பண்ணி விட்டா போதுன்னு ஓடினாப்புல, நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, கெட் அவுட் ரவி அப்படின்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சரி போயிட்டு போகுது, விட்டுட்டு போனால் நைட் டியூட்டி முடித்து காலையில் போனேன், விடிய காலையில் பார்த்தா ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஏதோ போஸ்ட் ஓட்டிருந்தாங்க.
இந்த போஸ்டருக்கு மொத்தம் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ஒத்து பார்த்தா, ஆனால் நம்ம ரம்மி அடாடாடே அப்படின்ட்டு பக்கத்தில் போய் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் தள்ளி விட்டு பார்த்தா, கெட் அவுட் ரவி அப்படின்னு போஸ்டர் அடித்து விட்றாங்க. டேய் பாவண்ட அந்த மனுஷன், கொஞ்சம் ஆடிங்கடா, ஒரே அடி அடித்து ஓடி கீதே போயிடாது. சரி, வருத்தப்படாத விசங்கத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், மாப்பிள்ளை நம்மளை விட எவ்வளோ அந்த குஷியாக இருக்காண்டா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம தலைவர் பண்ண சம்பவத்தை நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் முக்கிய செய்தியாக போட்டு ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஆளுநர் என்ன ஆவார் அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரம்மிக்கு இதுன்னு புதுசு இல்லை, பல இடத்துல பல விதமாக அடி வாங்கியிருக்காப்புல. ஆமாங்க, நாகாலாந்தில் இவர் கவர்னராக இருக்கும் போது இதே மாதிரி தான், சனாதான தர்மம் சந்தல குருமா அப்படின்னு பேசி அவங்கெல்லாம் சேர்ந்து போட்டு தம்பியை போட்டு ஆடியோன்னு அடிச்சிட்டாங்க. தலைவர் ஒன்று என்ன பண்ணார், ஓகே ஓகே நான் பதவி விளைவிக்கிறேன்ப்பா போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க லேசுப்பட்டவங்க இல்லைங்க, இவர் ஏதோ பதவி விலகினதை தீபாவளி மாதிரி வான வெடிக்கு விடுறாங்க, வெடி வெடிக்கிறாங்க, அன்னதானம் போடுறாங்க, போஸ்டர் வச்சு விட்டுறாங்க, ஒரே செலிப்ரேஷன் தான். நம்ம தலைவர் பண்ண சம்பவம் செம வைரலாச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த சபையில் இன்னொருத்தரும் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணார். ஆனால் ஆமாங்க, நம்ம ரம்மி மூஞ்சை பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஏதாச்சும் பேசணும்னு தோணும், உண்மைதான். ஆனால் நம்ம அமைச்சர் பொன்முடி ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் மனசில் நினச்சதை மைண்ட் வாய்ஸ் நினச்சி படம்னு வெளியே பேசிட்டாப்ல, அவர் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணாப்ல, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். நம்ம ரெவி அண்ணன் பண்ணதை பார்த்து காமனான நமக்கே கடுப்பாகுது, கருத்து சொல்லணும்னு தோணுது. செலிபிரிட்டி சும்மா இருப்பாங்களா? அப்படி ஒரு செலிபிரிட்டி தான் இந்த விஷயத்தில் கருத்து சொல்லியிருக்காரு. யார் தெரியுமில, கட்டப்பா. ஆனால் ஆமாங்க, நம்ம சத்யராஜ் சார் தான் இதில் கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஒரு தீவிர பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பெரியாரோட பலமே சம்பவங்களை வரிசையாக பண்ணுறது தான். அப்படி ஸ்டாலின் பண்ண சம்பவத்தில் நான் பெரியாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, காலர் தூக்கி விட்டு சொல்லுவேன் ஹேட்ஸ் ஆஃப் சிஎம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல, செம வைரல் ஆச்சு. அந்த வீடியோ என்னன்னு பார்த்துவாங்க. காலர் கூட தூக்கி விட்டுக்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவர் இப்படி பேசின வீடியோ செம வைரல் ஆச்சு, நம்மளாம் பல பேரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு சும்மா இருக்குமா, எரியுதுடி மாலா அப்படின்னு எரியாது. ஆமாங்க, எரியுமா எரியாதா, அப்படி ஒருத்தர் தான் எரிஞ்சோன்னு வந்து கருத்து சொல்லியிருக்காப்புல. யார் தெரியும்ல, நாராயணா நாராயணா ஓட்டவாயி நாராயணா. நம்ம பிஜேபியை சார்ந்த திரு நாராயண திருப்பதி அவர்கள் தான். என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, மிஸ்டர் சத்யராஜ், கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை நடந்தப்போ மன்னிப்பு கேட்டீங்க, இப்போ ஏதோ காலத்துக்கு பேசுகிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காப்புல. மிஸ்டர் நாராயணன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, பாகுபலி படத்தில் சத்யராஜ் நடித்ததுனால கர்நாடகாவில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அவர் காவிரி விஷயம் நிறையா பேசினாப்புல, எடுத்து பேசினாப்புல, அதனால் ரிலீஸ் பண்ண மாட்டோம், சத்யராஜ் மன்னிப்பு கேட்டால் தான் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு படத்தை வச்சு கார்னர் பண்ணுறதே மிகப்பெரிய தப்பு, சரிங்களா? அதை அவங்க எச்சத்தனமாக பண்ணாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சத்யராஜ் நினச்சிருந்தா, உங்கள் சங்கி கூட்டம் மாதிரி நினச்சிருந்தா அதை வச்சு ஒரு ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கலாம், இல்லை இல்லை என்னால் மனுவி கேட்க முடியாது அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் சத்யராஜ் என்ன பண்ணார்னா, ஒரு நல்ல படைப்பு வீணாயிடக்கூடாது, ப்ரொடியூசரோ டைரக்டரோ இல்லை வேறு யாருமே இதில் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அதனால் இதில் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்தால் என்ன தப்பு அப்படின்னு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தான் தெரிவித்தார். புரியுதா? என்ன நடந்துச்சுனே தெரியாமல் வாயில் வடை சுட வேண்டியது. ஆமாம், நான் கேட்குறேன், மன்னிப்பை பற்றிலாம் உங்கள் கூட்டம் பேசலாமா? உங்கள் கட்சி வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ம், பிரிட்டிஷு ஞாபகம் இருக்கா? சரி, இந்த சம்பவம்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க, நம்ம ரவி என்ன இன்னொரு சம்பவத்தையும் பண்ணார். அதாங்க, ஒரு பத்திரிக்கை ஒன்று அடித்தார். என்ன பத்திரிக்கை தெரியுமில, தேநீர் விருந்து. இந்த வார்த்தையை கேட்டோன்னா உங்களுக்கு போன வருஷம் நடந்த ஒரு சம்பவத்துக்கு வரும். வரும், வரணும்ல. ஆமாங்க, போன வருஷம் தேநீர் விருந்தையே தமிழக அரசு புறக்கணித்தாங்க. காரணம், நீட்டு தேர்வுக்கு நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கலை, இன்னும் வந்து அந்த மசோதா நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி புறக்கணித்தாங்க. சில அடிமைகள் பி டீம் சி டீம்லாம் போயிட்டு அதில் கலந்துக்கிட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு தேநீர் விருந்துக்கு நம்மளால வந்து பத்திரிக்கை அடிச்சிருக்காப்புல. அந்த பத்திரிக்கை மூலமாகவும் நம்ம ரவி அவர்கள் நம்மளை எதிர்க்கிறாங்களாம், தமிழ்நாட்டை எதிர்க்கிறாங்களாமோ. என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, போன வருஷ பத்திரிக்கையில் தமிழ் முறைப்படி சித்திரை மாதம் இந்தந்த தேதி அப்படின்னு குறிப்பிட்டு
தமிழ்நாட்டு ஆளுநர் அப்படின்லாம் போட்டிருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி அண்ணன் தான் ஃபயராக இருக்காப்புல, நம்ம கூட சண்டை போட்டுட்ருக்காப்புல, அதனால் அப்படிலாம் போட முடியாது, தமிழ் போட முடியாதுன்னு அடிக்க முடியாது. January 23 அப்படின்னு டேட்டை மட்டும் போட்டு தமிழ்நாடு ஆளுநர் அப்படின்ற இடத்துல தமிழக ஆளுநர் அப்படின்னு மாற்றி எழுதியிருக்காப்புல. எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம் நம்மளை எதிர்த்து. ஏன் இல்லை ஏங்கிறேன். சரி, இதை பார்த்து நமக்கே செம கடுப்பானுச்சு. ஆனால் அதே மாதிரி இன்னொருத்துக்கும் செம காண்டாக இருக்குது. அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள். அவர் நியாயமாக செருப்பால் அடிக்கிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நக்கப்படுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காப்புல. ஆளுநர் அவர்களே, நீங்கள் இப்படி இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டு மறுபடியும் அடிக்க மாட்டீங்க, தமிழ் இடம் கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாடை தமிழகம்னு மாற்றுறீங்க, சரி அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு தமிழ்நாடு பிடிக்கல, நீங்கள் தமிழ்நாடு எதிர்க்கிறீங்க, எதிர்க்கிறீங்கல்ல, இப்போ தமிழக மக்களோட வரி பணத்தை தான் உங்கள் வீடு, அதாவது வீட்டு வாடகை வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ என்ன ரோஸை போட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருவீங்களா, இல்லை கிளம்பி போயிருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அண்ணே, யாருக்கு நான் ரோஸத்தை பற்றி பேசுகிறீங்க? என்னண்ணே நீங்கள் ரோசம் அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. இவங்கள்ட்ட போய் சங்கி பாய்ச்சி போய் அதெல்லாம் கேட்கலாமாண்ணே. ஒரு எம்பியாக இருக்கீங்க, ஒரு பொதுறிவு வேணாம். மிஸ்டர் வெங்கடேசன், உங்களுக்கு எந்த இடத்துல எதை எதிர்பார்க்கணும்னு தெரில. இவங்ககிட்ட போய் ரோசம் மானம் சூடு சொன்னலாம், ஷூ, இவங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்கண்ணே. நம்ம ஆளுநர் பண்ண சம்பவத்தை ஏதோ ஒரு மாச சம்பவம் மாதிரி, ஏ பார்த்தில எங்கள் தலைவருக்கு தில்ல, பார்த்தில முதல்வர் எதிர்த்தாரு, இப்படி தாண்டா பண்ணுவோம், இதாண்டா ஆளுநர் அப்படின்லாம் போட்டு ட்விட்டரில் ஆர்காசமாகிட்டு இருந்தாங்க. ஆளுநர் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு பல கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. அப்படி தான் விசிகாவும் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆளுநர் இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் ஆளுநர் மாளிகையை முடக்கிடுவோம், ஒரு நாள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் பல சங்கீத கத்துனாங்க. ஆனால் அதில் ஒரு பழைய குரல் ஒன்று கேட்டுச்சு. இது எங்கேயோ கேட்ட குரலாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஆட நம்ம ராஜாஜி, ராஜா ராஜா ஹெச் ராஜா. ஆமாங்க, அண்ணன் நெத்தியில் பட்டையும் சுற்றியும் கொட்டையுமா பல பேர் உட்காந்தாங்க. அண்ணனும் இப்போ ரிப்போர்ட்டருக்கெலாம் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாப்புல, கேட்ட கேட்கலாம். அப்போ ஒன்று சொன்னாப்புல, திருமாவை மட்டும் அப்படி பண்ணட்டுமே, இராணுவத்துக்கு கூட்டு வந்து கீழ்ச்சி கீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்படி தான் அண்ணனுக்கு வாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தெருவுக்கு நாய் கூட அண்ணனை மதிக்காது. இஷ்டத்தையாக பேசியே இருப்பாப்புல. அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாப்புல ரிப்போர்ட்டர்ஸ் ஏதாவது கண்ணன் கிடைக்கும், பேசுங்க பேசுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. அப்போ நடுவில் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுங்க, 100% உண்மைங்க, ஆட 200% உண்மைங்க. ஆமாம், என்ன தெரியுமா சொன்னார், நான் தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேனே, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு. பார்த்தீங்களா, ஸ்டாலின் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். தெரிஞ்சா சரி, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா சங்கிக்கும் இந்த விஷயம் தெளிவாக தெரியும். குறிப்பாக முதலமைச்சர், நான் இன்றைக்கி சொல்லலை, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன், அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து கொண்டு. சேது சமுத்திர திட்டம், ரொம்ப வருஷமாக பேசிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க, நிறைவேற போகுது அப்படின்னு சில பேச்சுவார்த்தைகள் அடிப்படுது. சேது சமுத்திர திட்டம் அப்படின்னா என்னென்னா, சில வெளிநாட்டிலேருந்து வர ஷிப் எல்லாமே ஸ்ரீலங்காவை சுற்றி தான் தமிழ்நாட்டுக்கு வரணும், அதாவது இந்தியாவுக்கு வந்து சேரணும். இதனால் நேரம் வேஸ்ட் ஆகும், ஃபியூயல் வேஸ்ட் ஆகும். ஃபியூயல் வேஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய இறக்குமதி விலையும் அதிகமாகும். சரி, இதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் சேது சமுத்திர திட்டமே கொண்டுவரப்பட்டுச்சு. அதன் திட்டத்தை எங்கே செயல்படுத்தலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியை ஆழமாக்கி அதன் மூலமாக ஷிப்பு வந்துச்சுன்னா நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், ஃபியூலும் சேவ் ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இறக்குமதியோட விலையும் நமக்கு குறையும். அதனால் அந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் பீரியடில் பேசப்பட்டுச்சு. ஆனால் நம்ம பிஜேபி சங்கீஸ் தான் சும்மா இருப்பாங்களா, அது எப்படி, அங்கே தான் எங்கள் தலைவரோட ராமர் பாலம் இருக்குது, எங்கள் கடவுளோட இடமே அங்கே தான் இருக்குது, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கள் ராமர் பாலத்து மேலே டச் ஆகக்கூடாது என்ன அப்படின்னு கண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒன்றும் கடவுளை எதிர்த்தோ இல்லை கடவுளை கும்புறவங்களை எதிர்த்தோ பேசுகிறதில்ல, ஆனால் வரலாற்று ரீதியாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத விஷயத்தை பிடிச்சிட்டு இந்த சங்கியை தொங்குறதே ஒரே பழக்கமாக வச்சுருக்காங்க. இப்படி தான் எந்த ஒரு வரலாற்று ஆதாரமுமே இல்லாமல், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எங்கள் ராமர் கோயில் தான் இருந்துச்சு தெரியுமா, இது ராமரோட இடம் அப்படின்னு ஒரு மசூதியை இடித்து தள்ளினாங்க. அது மூலமாக பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டுச்சு. சரி, இவங்க தான்ப்பா அப்போ எதிர்த்தாங்க, எப்போ காங்கிரஸ் கொண்டு வரும்போது பிஜேபி தான் எதிர்த்துச்சு, ஏ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ பிஜேபி எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம், எனக்கும் வந்துச்சு. என்னடா அப்படின்னு உத்து பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம ஓனரோட உத்தரவு. யார் தெரியல, அதானி குடும்பம். ஆமாம், அதானி குடும்பத்தோட துறைமுகம் அங்கே வருது, அதனால் நீங்கள் இங்கேயே பட்டிருங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்,
போதைப் பொருளாக வர கொஞ்சம் டைம் ஆகுது. இங்கே போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும், நானும் சீக்கிரம் சேல்ஸ் பண்ணுவேன், உங்களுக்கு கம்மும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் ஓகே சார் அப்படின்னு அடிமைகளும் அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. சரி, இப்படி பெரிய அடிமைகள் தான் கண்ணாபின்னு கத்துறாங்க, அப்புறம் ஒத்துக்கிறாங்க, சரி ஓகே, இதில் சம்மந்தமே இல்லாமல் சின்ன அடிமை நீங்கள் ஏன் கத்துறீங்க அப்படின்னு அவங்க டவுட் வந்துச்சு. அப்படி ஒரு அடிமை தான் தயா தக்கா தயாக்கான்னு குச்சிருந்தாப்புல யார் தெரியுமில, அதிமுகவை சேர்ந்த பொள்ளாச்சி ஜெயராம் அவர்கள். அதாவது எப்போவோ அவை குறிப்பில் வந்து இல்லாத ஒரு பொருள், அதாவது வரலாறு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ராமர் பாலத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு அண்ணன் எப்படி அப்படி மென்ஷன் பண்ணலாம், ஏங்க இவ்வளோ பேர் இத்தனை கோடி மக்கள் கும்புற ராமரை இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏங்க இப்படி இந்துக்களை புண்படுத்துறீங்க, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அண்ணே உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வினே, இதே பொள்ளாச்சியில் தான் 100 பெண்களுக்கு மேலே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க, அப்போ உங்கள் மனசு புண்படலையானே, அந்த பெண்கள் ஐயோ அம்மா அண்ணனை விட்டுருங்கண்ணே அப்படின்னு கதறினாங்க, அப்போ உங்கள் மனசு வருத்தப்படலையானே. இப்போது இல்லாத ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லும் போது உங்கள் மனசு புண்படுது, உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ம், கற்பனையானது என்று இந்த அவையிலே பதிவாக இருப்பது எங்கள் மனதை புண்படுத்துவதாக உள்ளது. அடுத்த செக்மெண்ட் என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, நெட்ல ஹிட் தான். பில்ட் அப் பண்றனோ பீல் ஆவறனோ அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். உண்மையிலே இன்னைக்கு காலகட்டத்தில் பிஞ்சு குழந்தைகளை வாட்டி வதக்கிறாங்க, அந்த குழந்தைங்க ஸ்கூல் போறதே கஷ்டம், இது பத்தாததுக்கு காலைல டான்ஸ் கிளாஸ் போ, ஈவினிங் கராத்தே கிளாஸ் போ, இதுக்கு நடுவில் சில குழந்தைங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க. நான் கூட குழந்தைக்கு எதுவும் வலி பந்துருச்சோ அப்படின்னு பார்த்தா ஏதோ அபா கசாமா கணக்கு போடுறாங்க கையிலேயே, பாவங்க அந்த பிஞ்சு குழந்தை. இப்படியா பண்ணுவீங்க, இப்படி குழந்தைங்கள்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டேஸ் பண்ணும்போது இவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது ஒருத்தன் குரல் கொடுத்தாங்க, வெடிச்சு செதறி வேதனைப்பட்டு குரல் கொடுத்தாங்க. அந்த தம்பி என்ன சொல்கிறான் நீங்களே வீடியோ பாருங்களேன். தம்பி அழாதப்பா, நீ அழுத அண்ணனுக்கு அழுக வருதுப்பா, அழாதடா அழாதடா, உனக்காக நான் இருக்கேன்டா. கல்லஞ்சக்காரங்க அவ்வளோ கதறா அப்போ கூட ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தம்பி உன்னை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்குடா, அழாத அழாத, நீதி ஜெயிக்கும் அழாத. RRR இந்த படம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சுங்க. காரணம், இதுக்கு முன்னாடி பாகுபலி 1 பாகுபலி 2 இந்த ரெண்டு படமே செம ஹிட்டானுச்சு. ஸோ இந்த டைரக்டர் எடுக்கிற 3rd படமும் செம ஹிட் ஆகும், செம்மையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த படமும் ரிலீஸ் ஆகி மக்களோட எதிர்பார்ப்பை சிறப்பாகவும் மிக சரியாகவும் பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்தியா முழுக்க இந்த படத்தை மட்டும் தான் பேசினாங்க. RRR படம் செம்மையாக இருக்குது, RRR படம் செம்மையாக இருக்குது, ராஜமௌலி செம்மையாக எடுத்துட்டாரு அப்படின்னு இந்தியா முழுக்க பேசியிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த அலை அப்படியே ஓயும் இல்லை, அப்படி தான் இந்த படத்தோடையும் கொஞ்சம் லைட்டாக ஓஞ்சிச்சு. அப்புறம் படத்தை ஓடிடியில் விட்டாங்க, அப்போ தான் இந்த படத்தோட செகண்ட் இன்னிங்ஸே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ஓட்டிட்டு விட்டோடனே நம்ம பயபுல ஒருத்தர் இதிலேருந்து ஒரே ஒரு சின்ன சீனை எடுத்து ட்விட்டரில் போட்டாப்புல, அது சாம வைரலாகி வியூஸ் பிச்சுட்டு போச்சு. அது என்ன சீன் தெரியுமில, இன்டர்வல் பேக், அதான் இந்த கூண்டிலேருந்து சிறுத்தை புலி கரெல்லாம் அப்படி பாஞ்சு வரும், நம்ம ஜூனியர் என்டிஆர் நடுவில் தீமந்தோட டட்ட டேன் அப்படி இறங்குவார் அந்த சீன் தான். இந்த சீனை பார்த்த பல வெளிநாட்டில் சேர்ந்தவங்க, ஹே வெயிட் மேன், இந்த சீனை வந்து அவெஞ்சர்ஸ் படத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கே, இது என்ன படம் அப்படின்னு அந்த படத்தை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது உலகம் முழுக்க பேசுகிற படமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துல சின்ன சின்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி ட்விட்டரில் போட்டு அது ஒரு சைடு வைரல் ஆகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் அந்த படத்துலேருந்து நாட்டு 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 வீர நாட்டு அந்த பாட்டும் மில்லியன்ஸ் வியூஸ் தாண்டி வேர்ல்டு ஃபுல்லாக செம ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதை கரெக்டாக கால்குலேட் பண்ண RRR டீமும் இது அண்டா டைமு இப்போ அடுத்து உண்டு அப்படின்னு ஆஸ்கார் அவார்டுக்கும் கோல்டன் குளோப் அவார்டுக்கும் ஒரிஜினல் சாங்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இந்த பாட்டை நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்வஸ்ட் அனுப்ப அவங்கள அதை அக்செப்ட் பண்ண கூட வந்தவங்களாம், எப்பா நம்மளுக்கெல்லாம் போய் கொடுப்பாங்களா, உலக அளவில் வராது, ஏன்ப்பா ஏதோ ஏறவங்க வாங்கிட்டாரு நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு பேசும்போதே கோல்டன் குளோப் அவார்டில் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரிக்கு இந்த பாட்டை தேர்ந்தெடுத்து அவார்டும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், கிட்டத்தட்ட ஆஸ்காரே வாங்கின மாதிரிங்க. கோல்டன் குளோப் அவார்டு வாங்கினோன்னு ஒரே குஷி. இப்படி அந்த படம் அவார்டு வாங்கின ஒரு சைடு பீக்கில் போயிட்டுருக்குன்னா இன்னொரு பக்கம் கேஸ்டன் குரூலாம் அங்கேருந்து நிறைய சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, நிறைய கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஜூனியர் என்டிஆர் பேசினது மட்டும் செம வைரல் ஆகி நிறைய பேர் ரீட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது காரணம் அவர் பேசின அசன்ட் தான்.
அவர் என்ன பண்ணார்? அமெரிக்கன் அசம்பிளிலே அதை பேசினார். ஏன்னா அவர் இன்டர்நேஷனல் கேட்டிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பேசினார். What else can an actor ask for? What else can I ask for being a part of RRR? You know, truly honored, truly honored. இதை பார்த்த பல பேர், யோ என்னையா வெள்ளக்கார தோற மாதிரியே பேசுற, எப்பா இது நம்ம ஜூனியர் என்டிஆர் அது, அண்ணே செம்மையாக பேசுறீங்கண்ணே அப்படின்னு ரீட்வீட் பண்ணிருந்தாங்க. எப்போவுமே ஒருத்தன் வித்தியாசமாக பண்ணா முன்னேறினா ஒரு சில பேருக்கு பிடிக்காதுல்ல, எரியும்ல, அப்படி தான் இங்கே ஒருத்தருக்கு எரியுது. அதான் நம்ம சுமன் மாமாவுக்கு மூக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பா என்டிஆர் அவர்களே, இப்படி அசண்டில் பேசலாம் உங்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. அதாவது இவர் இப்படி பேசுறது, நம்ம ஜூனியர் என்டிஆர் அண்ணன் பேசுறது இவருக்கு வித்தியாசமாக இருக்கான். எப்படி நாங்கள் சட்டை போட்டது படிக்க போனதெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டனுக்கெல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, அது மாதிரி உங்களுக்கு இது வித்தியாசமாக இருக்கா? இருக்கும் இருக்கும். எங்கள் அழகான தமிழை நீங்கள் கேவலமான ஒரு அசண்டில் பேசுகிறீங்களடா. ஏண்டா இல்லம் வீடை ஆற்றுக்கு போனீங்களா அப்படிங்கிறீங்க, போயிட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படிங்கிறத போங்கோ வாங்கோ அப்படின்னு பேசுகிறீங்க, உங்களுக்கு இது வித்தியாசமாக தான் இருக்கும். சரி உங்களுக்கு இன்னிக்கிற மாதிரி உங்கள் அசண்டே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்கோ. நாங்களே நல்லா செலிப்ரேஷன் மோடில் இருக்கோம், அதனால் நீங்கள் சற்று சாத்திட்டு இருங்கோ. இப்படி ஒரு பக்கம் தெலுங்கு படம், ஒரு தென்னிந்திய படம் உலக அளவில் உயர்ந்திருக்கிறத பார்த்து நான் அப்படியே வியந்து போயிருந்தேன். ஆனால் ட்விட்டரில் ஒரு தெலுங்கு படத்தை பார்த்து எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிருச்சுங்க. அதெல்லாம் நீங்களே பாருங்கள், என்னால் முடியலை. பார்த்தீங்களே நம்ம பாலையாண்ண திருந்திட்டாப்புல பாருங்க, முன்ன மாதிரி ட்ரெயின் அடிக்கிறதுனா இல்லை, சின்னதாக கார் அடிக்கிறது, அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணுறாப்பிளையாமா. ம், கரும. பொதுவாகவே நாம் வந்து குடிக்கிறதையோ ஆல்கஹாலையோ வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, என்றைக்குமே அது தவறு அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு வீடியோ செம வைரல் ஆகிட்டுருக்குங்க. அதாவது ஒரு பாரில் ஒரு அக்கா, கேரளத்து அக்கா ஒருத்தவங்க வெளிநாட்டு சரக்கை உள்நாட்டு பெண்மணி டேபிள் கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஹே இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த டேபிள் இந்த சேட்டா ஒருத்தர் அந்த அக்கா பார்த்து, உங்கள் நாடே விட வீடே விட நின்ன பேர் என்ன அப்படின்னு வழிஞ்சு தள்ளிட்டாப்புல. அதுக்கு அந்த அக்காவும் ரிப்ளை பண்ணாங்க, அதாவது பேசுனாங்க. அவங்க பேசினது எல்லாமே எனக்கு அப்படியே பாடினவாறு இருந்துச்சு. ஐயோ அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ நைஸு. அது மட்டும் இல்லை, அந்த அக்கா கடைசியாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள், அப்படியே வைப் ஆகிட்டேன். இதை பார்த்த நம்ம பசங்கள்லாம், ஏ இந்த பார் எங்கடா இருக்குது, ஏ வண்டியை விட்றா கேரளாவுக்கு, ஏ வண்டியை விட்றா அப்படின்னு ஒரே அளப்பறேன். நமக்கு ஒரு டவுட்டு, இந்தியாவில் எப்படி இப்படி ஒரு பார் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தோண்டி பார்த்தா அந்த பார் இருக்குது துபாயிலையா. நம்மக்கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை, காசும் இல்லை, என்ன பண்ணுறது? மறுபடியும் வீடியோ போட்டு பார்த்து ஒரே வைப் ஆகிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க, வரலாறு மிக்க படம், செம்ம ஹிட்டானுச்சு, எல்லாரும் பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அதில் நடித்த நிறைய பேர் இவங்களெல்லாம் நடித்தாங்க, அவங்களெல்லாம் நடித்தாங்க அப்படிலாம் பேசினாங்க. நீங்கள் யார் வேணால் அருள்மொழிவர்மன் ஃபேனாக இருக்கலாம், கரிகாலன் ஃபேனாக இருக்கலாம், ஏன் குந்தவி ஃபேனாக கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள்லாம் எப்பவும் பூங்கொல்லி ஃபேன் தான். ஐஸ்வர்லட்சுமி அக்கா அவங்க ஃபேன் தான். என்ன அக்கா அப்படி ஒரு அழகு, அவ்வளோ ஒரு க்யூட்னஸ்ஸு. சரி அந்த படத்தை தான் அப்படின்னா ரீசெண்டாக வந்த கட்டா குஸ்தி படம், அக்கா மாடர்ன் வேர் போட்டால் ஒரு மாதிரி இருக்காங்க, ட்ரெடிஷ்னல் வேர் போட்டால் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்க மொத்தம் செம அழகாக இருக்காங்க. சரி நம்மளாம் சேர்ந்து அக்காவுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம் அப்படிலாம் முடி பண்ணி இப்போ தான் அக்காவை க்ரஷ் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் அந்த ஆசை கொஞ்ச நாள் கூட நீடிக்கலைங்க. காரணம் அக்கா போட்ட ஒரு போஸ்ட்டை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. காரணம் அக்கா போட்ட போஸ்ட்டில் அக்கா கூட ஒருத்தர் இருந்தார், யார் தெரியுமில, இந்த அஞ்சு பேர் தலையை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு பேஸ் வாய்ஸில் பேசி பசங்களை மிரட்டியிருந்தாரே அர்ஜுன் தாஸ். அவர் தான் பசங்களை மிரட்ட வேண்டியது, பொண்ணுங்களை கவர வேண்டியது, அவர் தான் கூட இருக்கார் இந்த ஃபோட்டோவில். இதை பார்த்த பல பேரும், யோ அர்ஜுனனை நீ நல்லாவே இருக்க மாட்டேயா, இரியா உன்னை ரோலக்ஸ் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து, ஆகா இவங்க லவ் பண்ணுறாங்க போல், இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க போல், அடுத்த வருஷம் கல்யாணம் போலன்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து பதறி போன ஐஸ்வர்யலட்சுமி அக்கா, ஏ இருங்க 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 இருங்க, இங்கே நாங்கள் சும்மா மீட் பண்ணோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ, மற்றபடி நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸுப்பா அப்படின்னு அவங்க போட்ட அந்த போஸ்ட் மூலமாக தான்
எங்கள் வயிற்றில் பாலே வார்த்தாங்க. அக்கா இந்த மாதிரி பசங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஷர்மி அக்கா அவர்கள் நுங்கை பற்றி பேசுனாங்கன்னு பசங்களாம் வச்சு நுங்கு நுங்கு நுங்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நுங்கோட சேல்ஸ் அதிகமானுச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அக்காவை போட்டு செய்ய செய்ய செஞ்சிட்டாங்க. எங்கள் அக்காவை தான் அடிப்பீங்களா? எங்கள் அக்காவுக்குலாம் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், எங்கள் அண்ணன். அவர் ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லியிருக்கார், அது என்னன்னு கேளுங்களேன். அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இப்போது தேள் கொட்டினா பயப்படாதீங்க, உடனே தேள் கொட்டிச்சு அப்படின்னு பதறாதீங்க, பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது ஒரு கரெக்டான ஃபேக்ட்டு, ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ஃபேக்ட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு உருட்டு உருட்டுறாரு பாருங்கள், அதுதான் முக்கியமான விஷயமே. என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, தேள் கொட்டின இடத்த கையிலையோ காலையோ கொட்டினா ஒன்றுமே பண்ணாமல் நேராக போய் தண்ணிக்குள்ளே வைங்க, கொஞ்ச நேரம் வச்சுருங்க, அந்த விஷம் தானாக இறங்கி வந்து அந்த வலிக்கிறது நின்றும் அப்படின்னு சொல்கிறாப்புல. எப்படின்னா, இதே மாதிரி பாம்பு கொட்டினாலும் கொண்டு போய் தண்ணிக்குள்ளேயே வைங்க, நின்றும், வலி இல்லை உசுறு. அண்ணே ஏனே இப்படி உருட்டி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு 1000 ஷர்மி அக்கா வரலாம், ஆனால் இதுக்கு விதை போட்டது எங்கள் அண்ணன். போய் தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வலிச்சுட்டு வலி நின்றும். இந்த பொங்கலுக்கு வாரிசு துணிவு ரெண்டு படம் ரிலீஸ் ஆனிச்சிங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு படம் சுமாராக தான் இருக்குது. அதுலேயும் வாரிசு படு சுமாராக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த படங்கள் ரிலீஸ் ஆனாலே இந்த ஃபேன்ஸோட தோல் தாங்க முடியாது. அட்ராசிட்டின்னு அட்ராசிட்டி அப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு பையனை பாருங்கள், முதுகில் கம்பியை குத்திக்கிட்டு கட்டோட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறானா. ஏண்டா டே, கம்பியை குத்திட்டு சாமிக்கு பண்ணாலே தப்பு, நீ சாதாரண மனுஷனுக்கு பண்ணுறியாடா? இது ஒரு கேஸு. ரெண்டாவது கேஸை பாருங்கள், பாலாபிஷேகம் பண்ணும்போது கவுந்தடிச்சு விழுந்துட்டாப்புல. கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த தம்பி என்ன பேசலாம்னு பாருங்களேன். ஏண்டா டே, நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாடா? ஆ, அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, எப்பா தம்பி உனக்கு கால் உணர்ந்திருக்கே தெரியுதா அப்படின்னு. அதுக்கு தம்பி, ஏ எனக்கு அதான் தெரியும், நான் படம் பார்த்து தான் போவேன், அல்டிமேட் சார் அஜித்குமார் அப்படின்னு கத்துறாப்புல. இன்னொருத்தர், ஏப்பா உங்களுக்கு அம்மா அப்பாலாம் முக்கியம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போப்பா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த பையன், ஏ எனக்கு யாருமே முக்கியம் இல்லை, தலை தலை அஜித் தலை அப்படிங்கிறாரு. ஏன்னா முட்டா பயலோடா, தம்பியை கூப்பிட்டு போகிற ஆம்புலன்ஸில் மட்டும் நான் போயிருந்தேன்னு வச்சுக்கினேன், தம்பிக்கு விச ஊசி போட்டே கொண்டிருப்பேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, படிங்கடா பரமா படிங்கடா. செவ்வா, இவங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிகிட்ருக்க, இன்னொரு பக்கம் செலிபிரிட்டி ஒருத்தர் இருக்கார், பப்ளிசிட்டிக்கும் அட்ராசிட்டிக்கும் பேர் போன ஒருத்தர், அவர் தான் நம்ம கூல் சுரேஷ் அவர்கள். அவர்கிட்ட போய்ட்டு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் மைக்கை நட்டி, எங்கள் துணி படம் வந்திருக்கு, வாரிசு படம் வந்திருக்கு, எதுங்க அதிக கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்க, கொப்பம் மவனே, வாரிசு படம் இல்லை துணிவு படம் இல்லை, டாஸ்மார்க் தான், வெந்து தணிந்தது காடு, தமிழக அரசுக்கு உணக்கத்தை போடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு அண்ணனே அங்கே போய் ஒரு போடு போட்டு வந்துருப்பாப்புல. அதான் அடுத்த நாள் சம்பவம்லாம் அப்படி தான் நம்ம தோணை வச்சிச்சு. என்னாச்சுன்னா, எங்கள் வாரிசு படம் பார்த்தீங்களே, இந்த பாடலாம் எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பாக ரஞ்சிதமே பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம அண்ணன் சட்டையெல்லாம் கிழிச்சு, இந்த இப்படி தான் இருந்துச்சு, இந்த இப்படி தான் இருந்துச்சு, இந்த இப்படி தான் இருந்துச்சுன்னு பைத்தியக்காரத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அண்ணே இவனாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, என்னாச்சு திடீர்னு? வெந்து தணிந்தது காடு, டாஸ்மார்க்கு வணக்கத்தை போடு, நீங்கள் வேணா பாருங்க. சிவா, இவர் இப்படி சம்பவம் பண்ண இன்னொருத்தர் இன்னொரு சம்பவம் பண்ணார். அதாவது வாரிசு படம் வரத்துக்கு முன்னாடியே சில பேர்லாம் சேர்ந்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, அவர் பாருங்கள் 1 கோடி ரூபா வாங்கியிருக்கார். எப்படி 1 கோடி ரூபா வாங்கியிருக்காரு? எதுக்கு? வாரிசு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான். அந்தாலும் நல்லா இருக்க படத்தையே போட்டு கிளி கிளியும் கிழிப்பான், இந்த படத்தை சும்மா விடுவான், ரிவ்யூ பார்த்தவங்க தெரியும் என்ன கிளி கிழிச்சிருந்தாப்புலன்னு. அண்ணன் கிழிச்சது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் வந்து ஒரு கலாச்சி ட்வீட் ஒன்று போட்டிருந்தாப்புல, அந்த டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும்ல, யாராவது தாடி மீசை சுத்தானே எவன் அது 1 கோடி ரூபான்னு சொன்னது, எவன்டா அது அப்படின்னு எல்லாரையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ட்விட்டரில். இதோட நம்ம நெட்லைட் செக்மெண்ட் முடிஞ்சுங்க. அடுத்த செக்மெண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியுமே, என்ன மனுஷையா? என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீடு. தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுறது உறுப்பு தானம். அதாவது ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டா அவரோட உறுப்பை யாருக்கு தேவைப்படுதோ அந்த நபர்களுக்கு பொருத்தி அவங்களோட உயிரை காப்பாற்றுவாங்க.
அப்படி இந்த உறுப்பு தானத்தில் மிக பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து தம்பி இதயந்திரனோட உறுப்பு தானம் தான். அதாவது ஒரு ஒரு இதயத்தை வந்து இன்னொரு நபர் கொடுத்து அந்த நபரை காப்பாற்றினார். அவரோட பெற்றோரையும் எல்லாருமே பாராட்டினாங்க. இதயந்திரனுக்கும் நிறைய பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு நபர் மூளைச்சாவடைஞ்சு 17 பேரோட உயிரை காப்பாற்றினார் அப்படின்ற விஷயம் பரவலாக பேசப்பட்டுச்சு. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. இந்த உலகத்துக்கு வந்த கொஞ்ச நாளே ஆன குழந்தை, வெறும் 1.5 வயதான ஒரு குழந்தை மூளைச்சாவை அடைஞ்சிடறாங்க. உடனே அவங்களோட உறுப்பு ஒன்றை எடுத்து 19 வயசு பெண் ஒருத்தருக்கு பொருத்தி அந்த பெண்ணை காப்பாற்றிருக்காங்க. இந்த முழு பெருமையுமே அந்த குழந்தையோட பெற்றோருக்கு தான் போய் சேரும். அந்த பெற்றோர்களுக்கும் இந்த விஷயத்தை முன்னெடுத்த மருத்துவர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்கள். இதன் மூலமாக பல பேர் இதுக்கப்புறம் உறுப்பு தானம் பண்ண முன்னுருவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசு பள்ளினாலே மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அதாவது அரசு பள்ளினா சரியாக இருக்காதுப்பா, அங்கே உள்ள ஆசிரியர் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க, அவங்களாம் பள்ளிக்கே வரமாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடையவே மாட்டாங்க, தனியார் பள்ளியில் படித்தா சிறந்து இருப்பாங்க அப்படின்ற பார்வை எல்லாருக்கும் இருக்குது. அந்த பார்வையெலாம் தொடச்செறின மாதிரி தூக்கி போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசு பள்ளி சேர்ந்த ஆசிரியர் ஒருத்தவங்க தான் வகுப்பில் படிக்கிற ஒவ்வொரு மாணவரும், ஒரு மாணவர் ரெண்டு மாணவர் இல்லைங்க, அனைத்து மாணவர்களையும் அழகாக ஃபோட்டோ எடுத்து கிளாஸ்மேட் அப்படிங்கிற நோட்டு தயாரிக்க கம்பெனிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அனுப்புறது மட்டும் இல்லாமல் அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அன்போடு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னா அந்த நோட்டோட அட்டை பக்கத்தில் அந்த குழந்தையோட ஃபோட்டோ இருக்கும். இந்த கிஃப்டை பார்த்ததுமே அந்த குழந்தைங்க செம்ம ஜாலி ஆகிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற நோட்டில் நம்மளோட ஃபோட்டோ வந்தால் எப்படி இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்காது. அப்படி தான் அந்த குழந்தைங்க ஒரே குஷி ஆகிட்டாங்க. இதை பண்ண அரசு பள்ளி ஆசிரியருக்கு பல பேரும் அரசு பள்ளி ஆசிரியர்னா இதாங்க, இப்படிப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர் நிறைய இருக்காங்க அப்படின்னு ட்விட்டரில் ஷேர் பண்ணி அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு நம்மளோட மிகப்பெரிய பாராட்டுக்கள். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுங்க. இதே மாதிரி தரமான நியூஸோட தரமான செக்மெண்ட்டோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாயாடி வாட்ச்மேன்.